அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பிள்ளைகளே, இன்றைய நேரலை வகுப்பில் நாங்கள் காப்பூத்தா உயர்தர மாணவர்களுக்குரிய தமிழ் பாடத்தின் பகுதி ஒன்று வினாத்தாள், அதாவது சரியான விடையின் கோலிடுக என்னும் வினாப்பகுதியை நாங்கள் இன்றைய தினம் படிக்க இருக்கின்றோம். பிள்ளைகளே, கடந்த வகுப்புகளில் நாங்கள் இந்த சரியான விடையின் கீழ் கோடிடுக என்ற பகுதி, அந்த பல வினாத்தாள்களை நாங்கள் கற்றிருந்தோம் பிள்ளைகளே. இன்றைய தினமும் அப்ப பாருங்க பிள்ளைகளே, இன்றைய தினம் கடந்த 2017 ஆண்டிற்குரிய வினாத்தாளை நாங்கள் கற்றிருக்கின்றோம் பிள்ளைகளே. பாருங்க, அந்த வகையில முதலாவது கேள்வி பிள்ளைகளே, பின்வருவனவற்றுள் மூக்கொலி, பின்வருவனவற்றுள் மூக்கொலி. சரியா, இதை நாங்கள் கடந்த வகுப்புகளையும் படிச்சிருந்தோம் நாங்கள் பிள்ளைகளே. மூக்கொலி என்று சொன்னா பிள்ளைகளே, வல்லின மெய்கள், மெல்லின மெய்கள், இடையின மெய்கள், இந்த மூன்று வகையான மெய்களுக்குள்ள இந்த உச்சரிக்கும் போது கூடுதலாக பாருங்க பிள்ளைகளை, இந்த மென்மையான ஓசையுடைய இந்த மெல்லின மெய்கள்லான் மூக்கொலிகள் என்று சொல்லுவார்கள். சரி, அந்த வகையில் இதில் ஐந்து விடையும் பாருங்க பிள்ளைங்க, முதல்ல உப்பென்ன, ரெண்டு அவ்வென்ன, அடுத்த உம்மென்ன, அடுத்த ஐயன்னா, அடுத்த இத்தென்னா. அப்போ இதுக்குள்ள மூக்கொலிகள் என்று சொல்லப்படுறது பிள்ளைகள், அதில் உம் என்றது மூக்கொலியாக இருக்கு, உம்மன்றது மூக்கொலியாக இருக்குது. சரியா பிள்ளைகளே, அந்த வகையில் பாருங்க, அந்த முதலாவது வினா பிள்ளைகளை சரியான விடையின் கீழ் கோடுடுக என்ற பகுதியில் முதலாவது வினா வந்து இந்த ஒலிகளை பற்றிய வினா. ரெண்டபடியா மிக முக்கியமான ஒலிகளை நாங்கள் அறிஞ்சிருக்கிறது மிக அவசியம் பிள்ளைகள். அந்த வகையில் பாருங்க, நான் எழுதியிருக்கிறேன். முதலாவது தடை ஒலி, எல்லாட்டி வெடிப்பொலி. தடை ஒலி எல்லாட்டி வெடிப்பொலி என்றது பிள்ளைகளே, வல்லின மைகளைத்தான் நாங்கள் தடை ஒலி எல்லாட்டி வெடிப்பொலி என்று சொல்லுகின்றோம். கசட, தப, இந்த ஐந்து வல்லினமைகளையும் தடை ஒலி அல்லாட்டி வெடிப்பொலி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, மூக்கொலி. மூக்கொலி என்று சொல்லப்படுறது பிள்ளைகளை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதாவது மெல்லின மைகளை நாங்கள் மூக்கொலிகள் என்று சொல்லலாம். அடுத்த உரசொலி, உரசொலி என்றது பிள்ளைகளே சகரம், அதாவது சாணா, சகரத்தை தான், சாணாவைத்தான் நாங்கள் உரசொலி என்று சொல்லுகின்றோம். மருங்கொலி என்றது பிள்ளைகளே லகர, 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 அதாவது லா, 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 இந்த மூன்று வகையான லானா எழுத்துக்களும் வந்து பிள்ளைகளே மருங்கொலிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்து ஆடொலி என்றது ராணா, ஆடொலி என்றது பிள்ளைகளே ராணாவை குறிக்கும். சரியா பிள்ளை, இதிலே ஒரு கேள்வி முதலாவது வினாவாக வரக்கூடிய என்றபடியே அந்த ஒலிகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் படித்து கொள்வது நல்லது பிள்ளைகளே. சரியா மாணவர்களே, முதலாவது வினா. சரி, இனி ரெண்டாவது வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்து, மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்து பிள்ளைகளே, உயிரெழுத்து 12 பிள்ளைகளே, மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்துன்னு சொன்னால் ஏனா? சரியா, மொழி இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்து ஏனா? மெய்யெழுத்துன்னு பார்த்தா அந்த 18 மெய்களுக்குள்ள வல்லின மெய்கள் மொழியின் இறுதியில் வராதென்று சொல்லுவார்கள். அந்த வல்லின மெய்கள் வந்து தற்கால வழக்கில் பிற மொழி சொற்களோட இந்த வல்லின மெய்கள் வரும் என்று சொல்லப்படும். சரியா பிள்ளைகளே, அடுத்த மூன்றாவது வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. வேற்றிலை மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல். சரியா பிள்ளை, மெய்மயக்கத்தில் ஒரு கேள்வி அடிக்கடி வந்துன்றது, வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. வேற்றிலை மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல் பிள்ளைகளே, அதாவது வேற்றிலை மெய்மயக்கம்னு சொன்னா பிள்ளைகளே, ஒரு மெய் தான் தவிர்ந்த பிற மெய்யோடு சேர்ந்து வரும், அதாவது சொற்களுக்கு இடையில வருகின்ற மெய் தான் தவிர்ந்த பிற மெய்யோடு சேர்ந்து வந்தால் அதைத்தான் நாங்கள் வேற்றிலை மெய்மயக்கம் என்று சொல்லுகின்றோம் பிள்ளைகளே. அந்த வேற்றிலை மெய்மயக்கத்தில் பிள்ளைகள் இரண்டாவும் இல்லன்னா, இந்த ரெண்டு மெய்களும் வேற்றிலையாக மட்டும் வரும் என்று படிச்சிருப்பீங்களா? இரண்டாவும் மௌளவு இல்லன்னாவும் வேற்றிலையாக மட்டும் வரும். அடுத்தது அந்த ஏனைய மெய்களுக்குள்ள 14 மெய்கள், 14 மெய்கள், அதாவது கச தப தவிர்ந்த இக்கன்னா, இச்சென்னா, இத்தன்ன, இப்பென்ன, அதாவது ஏனைய 14 மெய்களும் வேற்று நிலையாக வரும். இக்கன்னா, இச்சென்னா, இத்தன்ன, இப்பென்ன, அதாவது ஏனைய 14 மெய்களும் வேற்று நிலையாக வரும். அதுக்குள்ளேயும் இரண்டாவும் இல்லைன்னாவும் வேற்று நிலையாக மட்டும் வரும் என்று படிச்சிருப்பீங்க. அந்த வகையில் பாருங்க, இதில் வேற்றிலை மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல்லு பிள்ளைகளே, அக்கா வராது, அப்பா வராது, என்ன ஒரே மெய், இக்கன்னா, இப்பென்னா, அத்தான் என்ற சொல்லில மித்தன்னா என்கிற மெய் அடுத்து இரட்டித்து வரபடி அது உடல்நிலை. தம்பி என்ற சொல்லில பாருங்க பிள்ளைகளே, இடையில வர முதலாவது மெய் உம்மன்னா,
அடுத்த பீனாண்ட எழுத்துல உப்பெண்ணாண்டமை வருது. சரியா பிள்ளைகள், உம்மன்னா உப்பெண்ணாண்ட வெவ்வேறமை வருது. உம்மன்னாண்டமை உப்பெண்ணாண்ட பிறமையோடு சேர்ந்து வாரபடியா அது வேற்றிலை மை மயக்கம் இடம்பெற்று சொல். சரியா பிள்ளைகளே, அப்ப மூன்றாவது வினாக்குரிய விடை பிள்ளைகளே, நான்காவது விடை தம்பி வேற்றிலை மை மயக்கம் இடம்பெற்று சொல். நான்காவது வினா பாருங்க, உடம்படுமை பெற்று புணர்ந்த சொல். உடம்படுமைகள் உங்களுக்கு தெரியும், உவன்னாவும் இயன்னாவும் இந்த ரெண்டு மெய்யும் வந்து உடம்படுமை என்று நீங்கள் படிச்சிருப்பீர்கள். இந்த உடம்படுமை பெற்று புணர்ந்த சொல், பெற்று புணர்ந்த சொல்ல கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகளை. வாசிச்சு பாருங்க, மரத்துக்கு அவரால் பனையை பணத்தோடு வீட்டிலிருந்து, இல்ல மரத்துக்கு மரம் சக மர மரத்துக்கு மரம் இத்தித் உப்பு கொண்டு வரும் பிரிச்சா அதில் உடம்படுமை வரையில் அவரால் அவர் சக ஆள் உடம்படுமை இல்லை. பனையை பனையை என்று சொல்ல பாருங்க பிள்ளை, பிரித்து பார்த்தா பனை இதில் ஜையண்ணாவில் என்ன எழுத்திருக்குன்னு சொன்னா பிள்ளைகளை, அங்கே ஐயண்ணா என்கின்ற உடம்படுமை தோன்றியிருக்குது. சரியா பிள்ளை, ஐயண்ணா என்ற உடம்பு ஐயண்ணாவும் ஐயண்ணாவும் சேர்ந்து ஜெய் என்று வந்திருக்கு. சரியா பிள்ளை, இந்த ஐயண்ணாவும் ஐயண்ணாவும் சேர்ந்துதான் ஜெய் என்று வந்திருக்கு. சரியா, ஜெய் என்ற உயிர்மையாக வந்திருக்குது. இதுல பனை சக ஐ பனையை பனை சக ஐயண்ணா வந்திருக்கணும், பனை சக ஐயண்ணா வந்திருக்கணும். ஆனா இடையில ஐயண்ணா என்கின்ற உடம்படுமை அங்க தோன்றி புணர்ந்திருக்கு பிள்ளைகளே. சரி, அவ பனையன் பனையை என்ற சொல்லில ஐயண்ணா என்கின்ற உடம்படுமை பெற்று புணர்ந்து சொல்லாக இருக்கு. சரியா பிள்ளைகளே, ரைட். மற்ற சொற்கள் பொருத்தம் இல்லை. அப்ப நான்காவது கேள்விக்குரிய விடை, நாங்கள் மூன்றாவது விடையை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஐந்தாவது வினாவை பாருங்க, அல்வழி புணர்ச்சி இடம்பெற்ற சொல். சரியா பிள்ளைகளே, அல்வழி புணர்ச்சி இடம்பெற்ற சொல்லன்னு சொன்னா பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த புணர்ச்சிக்குள்ள படிச்சிருப்பீங்க. வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி என்று ரெண்டு வகையா படிச்சிருப்பீங்கள். அந்த வேற்றுமை புணர்ச்சி என்று சொன்னால் பிள்ளைகளே, இந்த வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாகவோ மறைந்தோ வேற்றுமை பொருளில் வந்தா அதுதான் பிள்ளைகளை வேற்றுமை புரிய. திரும்ப சொல்றேன், வேற்றுமை உருவுகள் வெளிப்பட்டோ மறைந்தோ வேற்றுமை பொருளில வந்தா அது வேற்றுமை புணர்ச்சி என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா பிள்ளைகளே, அதாவது நிலைமொழிக்கும் பெறமொழிக்கும் முடியல, வேற்றுமை உருவுகள் வெளிப்பட்டோ மறைந்தோ பெறலாம். ஆனா அல்வழி புணர்ச்சி என்றதுக்கு அதுக்கு அப்பாற்பட்டது. எப்படி என்று சொன்னா பிள்ளைகளே, நிலைமொழியோ வெறமொழியோ அங்க சேரேக்க இந்த வேற்றுமை பொருள் தவிர்ந்து வரும் பிள்ளைகள். சரியா, நிலைமொழி வெறுமொழியும் சேரேக்க அங்க பாருங்க பிள்ளைகளே, வேற்றுமை உருவுகள் அதாவது வேற்றுமை பொருளில வராமல் வேறு விதமாக வர்றதை தான் நாங்கள் அல்வழி புணர்ச்சி என்று சொல்லுகின்றோம். சரியா பிள்ளைகள், நிலைமொழி வெறுமொழி புணரேக்க அங்க வேற்றுமை பொருளில வராம வந்தா அதுதான் பிள்ளைகளே அல்வழி புணர்ச்சி. இதுல பாருங்க, வீட்டுக்கு வீடு அங்க கூ கொண்ட வேற்றுமையும் வெளிப்பட்டு வருது. வீட்டு கூரை என்று சொன்னா அது அப்படியே ரெண்டு நிலைமொழி வெறுமொழி சேரேக்க அங்க மறைந்த வீட்டின் அது கூரை என்று வரும் பிள்ளைகளே, என்னபடியே அதுவும் வேற்றுமை புணர்ச்சியா இருக்கும். வீட்டு வாசல் வீட்டின் அது வாசல் என்றும் எடுக்கலாம், வீட்டுக்கு வாசல் என்ற மாதிரி எடுக்கலாம் பிள்ளைகள். அடுத்த வீடும் வாசல், வீடு வாசல்னா வீடும் வாசல் மட்டும் நாங்கள் எடுக்கலாம். சரியா, ஆனா பிள்ளைகளே மண் வீடு என்ற சொல்ல பாருங்க, அது உண்மையிலேயே மண்ணால் செய்யப்பட்ட வீடு என்று வரும். இந்த நிலைமொழி மண் வெறுமொழி வீடு அது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதே ஒழிய அது வேறு விதமா வந்திருக்கு. அங்க வேற்றுமை பொருள்ல வரையில் மண் வீடு என்று மண்ணும் மண்ணண்ட நிலைமொழியும் வீடு என்ற வெறுமொழியும் சேர்ந்து அங்க புணர்ந்திருக்கு பிள்ளைகளே, அது வந்து வேற்றுமை பொருள்ல வராம வந்திருக்குது. வேற்றுமை பொருள்ல வராம வந்தபடியா மண் வீடு என்ற சொல்லு வந்து நாங்கள் அல்வழி புணர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகளா, பெத்தினா கேள்வி அஞ்சாவது கேள்விக்குரிய விடை வந்து அஞ்சுதான் பிள்ளைகளே. ஆறாவது வினாப்பாம், பின்வருவனவற்றுள் பகாப்பதம். பின்வருவனவற்றுள் பகாப்பதம், பகாப்பதம் பிரிக்க முடியாத சொல் இது என்று சொன்னா பிள்ளைகளே, ஓட்டம் என்று சொல்ல பிரிக்கலாம், ஓடு சக அம்மண்டு பிரிக்கலாம், நகுதல் நகு சக தல்லண்டு பிரிக்கலாம், அரசன் அரசு சக அன்னண்டு பிரிக்கலாம் பிள்ளைகளே, புகழ்ச்சி புகழ் சக இச்சி அன்று பிரிக்கலாம். ஆனா
பப்படம் என்ற சொல்ல நாங்கள் பிரிக்க முடியாது. பப்படம் என்றது என்ன? பகாப்பதமாக அமையக்கூடிய சொல். சரியா மாணவர்களே? அடுத்த வினா பாருங்க, ஏழாவது வினா. பின்வருவனவற்றுள் கூட்டுப்பகுதி இடம் பெறாத சொல்லு கேட்டிருக்கிறாங்க. பின்வருவனவற்றுள் கூட்டுப்பகுதி இடம் பெறாத சொல். கூட்டுப்பகுதி என்று சொன்ன பிள்ளைகளே, அதாவது சொல்ல பிரிக்க வார பகுதி வந்து பகுபதமாக அமை, பிரிக்கக்கூடிய பகுதியாக அமைஞ்சா அதுதான் கூட்டு பகுதி. இப்ப கைவிட்டார் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்டா? கைவிடு சக ஏர் சக கல் என்று பிரிக்கலாம் இல்லையா? கைவிட்டார் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? கைவிடு சக ஏர் சக கல். அப்ப இதுல கைவிட்டார்கள்ல பகுதி வந்த கைவிடு, பகுதி வந்த கைவிடு பிள்ளைகள், அந்த கைவிடு என்ற சொல்லே பிரிக்கலாம். கை சக விடு என்று பகுபதமாக பிரிக்கலாம். என்றபடியா அது கூட்டுப்பகுதி. ரெண்டாவது வாழைப்பழங்கள் என்ற சொல்லிலே கூட்டுப்பகுதி இருக்க பிள்ளைகள் எப்படி என்று சொன்னா, வாழைப்பழம் சககல் என்று பிரிக்கலாம். இப்ப வாழைப்பழம் என்றது பகுதி, அதுல வாழை சகப்பழம் என்று பகுபதமாக பிரிக்கலாம். என்றபடியா அந்த பகுதி வாழைப்பழங்கள் என்ற சொல்ல இருக்கிற பகுதி வாழைப்பழம் பிள்ளைகள். மூன்றாவது உடைய பாருங்க, ஓடுகின்றார்கள். ஓடுகின்றார்கள் என்ற சொல்லு கூட்டு பகுதி அதுல இல்ல பிள்ளைகளே, அது ஒரு வினை முற்று. அதை எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா, பகுதி வந்து பிரிக்க வினை அடிதான் பெறும். ஓடு சக கின்று சக ஆர் சககள் என்று வரும். ஓடுகின்றார்கள் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்ன பிள்ளைகளே, ஓடு கின்று, சரியா, ஓடு கின்று ஆர் சக கல். அப்ப இதுல ஓடு சக கின்று சக ஏர் சக கல்லண்டு பிரிக்கலாம். என்றபடி இதில் பகுதி ஓடு, என்றபடியாத கூட்டுப்பகுதி வராத சொல்ல இருக்கு. சரியா? அப்ப பின்வருகின்ற கூட்டுப்பகுதி இடம்பெறாத சொல்லு பிள்ளைகளை ஓடுகின்றார்கள் விடதான் சரி. மற்றபடி பாருங்க, உரையாசிரியர்கள், உரையாசிரியர் சக கல்லண்டு வரும். உரை சக ஆசிரியர் பிரிக்கலாம் பகுதியை. நீரேந்து பகுதிகள், நீரேந்து பகுதி அதான் அந்த சொல்லினுடைய பகுதியாக இருக்கும். அதை பிரிச்சா நீரேந்து பகுதி என்று வரும். சரியா மாணவர்களை? ஏழாவதுக்கு விட மூன்றாவது ஓடுகின்றார்கள் தான் கூட்டுப்பகுதி இடம்பெறையில. எட்டாவது கொள்ளிய பாருங்க, பின்வருவனவற்றுள் சாரியை பெற்று புணர்ந்த சொல். சாரியை சில பிள்ளைகளே இன் அன் அத்து மற்று இற்று என்றெல்லாம் நீங்க படிச்சுமே, அதெல்லாம் சாரியைகள். இப்ப இதுல வந்து சாரிய மலையில், மலை சகையில் சாரியை வரையில. வீட்டிற்கு, வீட்டிற்கு என்ன சொல்லுங்க, சாரியை வந்து எப்படி வரும் சொன்ன பிள்ளைகளே, வீடு சக இன் சக கு. வீட்டிற்கு என்ற சொல்ல பிரிச்சா வீடு சக இன் சக கு. அதுல வர இன் என்கின்ற உறுப்பு வந்த பிள்ளைகளை இடைநிலை இல்லை, அது சாரியாக வரும். சரியா மாணவர்களே? அப்ப எட்டாவது கேள்விக்குரிய விடை, அதாவது சாரியை பெற்று புணர்ந்த சொல் வீட்டிற்கு என்ற சொல்ல இன் என்கின்ற சாரியை புணர்ந்திருக்கு. என்னபடியா எட்டாவதுக்குரிய விட ரெண்டாவது விட தான் பொருத்தமா இருக்கும், மற்ற விடைகள் பொருத்தம் அற்றதா இருக்கும். சரியா மாணவர்களே? இனி நாங்கள் ஒன்பதாவது வினாவை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் படற்கை தற்சுட்டு பெயர் இடம்பெற்ற வாக்கியம். பின்வருவனவற்றுள்ள படற்கை தற்சுட்டு பெயர், படற்கை தற்சுட்டு பெயர் என்று சொன்னா பாருங்க, படற்கை பெயர்கள், பெயர்களுக்குள்ள தன்னை சுட்ட வரும் பெயர்கள், படற்கை பெயருக்குள்ள தன்மை பெயர்களாவதுதான் படற்கை தற்சுட்டு பெயர். சரியா? படற்கை பெயரோட சேர்ந்து வரும் பிள்ளைகளே, படக்க பெயரோட சேர்ந்து வாரதோட தன்னை சுற்ற, அந்த படக்கை பெயரே சுற்றுற தன்மை பெயர்களை தான் நாங்கள் படற்கை தற்சுட்டு பெயர்னு சொல்றோம். இதுல பாருங்க, எது அந்த படற்கை தற்சுட்டு பெயர்னு சொன்னா பாருங்க பிள்ளைகளை, உண்டு தன் தான் தம் தாம். சரிங்களா பிள்ளைகளே? தன் அதே மாதிரி தான், தம் அதே மாதிரி தாம், இதுகள்லாம் பிள்ளைகளே படற்கை தற்சுட்டு பெயர்கள். தன் தான் தம் தாம். இப்ப அவன் தன் புத்தகங்களை எடுத்தான் என்று சொல்லியிருக்க, அவன் தன் என்று சொல்லியிருக்க, அவன் என்ற படக்க பெயரோட தன் என்கின்ற அந்த பெயர் சேர்ந்து வர, அந்த அவன் தன் என்றது அந்த அவனைத்தான் அந்த தன் என்ற பெயர் குறிக்கபடியா அந்த தன் வந்த பிள்ளைகளே படற்கை தற்சுட்டு பெயர். அப்படிதான் மற்ற சொற்களும் வரும். சரி, இதுல வேறங்க படக்கை தற்சுட்டு பேர் எது வந்திருக்கான்னு சொன்னா, அவன் என்னை அன்போடு வரவேற்றான், வரையில அவன் உன்னை பாராட்டி பேசினான், அவன் எங்களை மிகவும் நம்பி இருக்கின்றான். ஆனா அவன் த
தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதில், அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதில், இதில் வந்த தன்னை என்ற பெயர் பிள்ளைகளை, தன் என்ற பெயர் தான் தன்னை என்று திரிபணிஞ்சு வந்திருக்கு. தன்னை என்றது எதை குறிக்கிறது? அவனை குறிக்கிறது. தன்னை என்றது யாரை குறிக்குது? அந்த படக்கை பெயராகி அவனை குறிக்கிறபடியா தன் என்றது அங்கே தன்மை பெயராக விளங்குறதோடு அதை படற்கை தச்சுட்டு பெயர்னு சொல்லும். சரியா பிள்ளை? இதில் படக்கை தச்சுட்டு பெயர் வருகின்ற வாக்கியம் நான்காவது வாக்கியம், அவன் தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை என்ற வாக்கியம் வருதா? இல்லை, தன்னை என்றது படக்கை தச்சுட்டு பெயராக இருக்கும். சரியா பிள்ளைகளே? அடுத்தது பத்தாவது வினாவை நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே. சில என்பது அடைமொழியாக இடம்பெற்ற வாக்கியம். சில என்ற சொல்லு பிள்ளைகளை எப்படி எதில அடைமொழியாக அமைஞ்சிருக்கின்ற பாப்போம். சில மாணவர்களை குறை கூறுகிறார்கள், சில மாணவர்களை குறை கூறுகிறார்கள். சரி, அதில் அடையா வரையில பிள்ளைகளே, மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள். ரெண்டாவது கேள்வியில ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க. சில குறைகள், சில குறைகள்னு சொல்லியிருக்க அதில் அடையா தொழிற்படும். சில குறைகள் என்றது அடையா தொழிற்படும். சில குறைகள் என்ற இல்லை வார சில என்ற சொல்லு பிள்ளைகளை அடையா தொழிற்படுது. சரியா பிள்ளைகளே? அதுக்கும் அது என்ன ஒரு பெயர் அடைமொழியாக சுட்டி வருது. சரியா? அப்ப சில என்பது அடைமொழியாக இடம்பெற்ற வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம், மாணவர்கள் சில குறைகளை சுட்டி காட்டுகிறார். சரியா மாணவர்களே? அப்ப ரெண்டாவது விட சரி. பதினோராவது கேள்வியை பிறகு பின்வருவனவற்றுள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர். இப்ப ஆக்கப்பெயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்கப்பெயர்னு சொன்னால் இந்த சொற்களோடு விகுதிகள், ஆக்கப்பெயர் விகுதிகள் சேர்ந்து வார பெயர்களை தான் ஆக்கப்பெயர்கள் என்று படிச்சிருப்பீங்க. அந்த ஆக்கப்பெயர்களுடைய அமைப்பு முறை பிள்ளைகளே, பெயர் சக ஆக்கப்பெயர் விகுதி சமன் ஆக்கப்பெயர். சரி, வினை சக ஆக்கப்பெயர் விகுதி சமன் ஆக்கப்பெயர் என்ன மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வினை சொல்லோட ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து ஆக்கப்பெயர் பெயர். உதாரணம் பாருங்க, ஆக்கப்பெயர் விகுதிகள் உங்களுக்கு தெரியும். சி பு இச்சி, ஆளி, தனம், துவம், இயல், ஆளன், காரன், காரி என்ற நிறைய ஆக்கப்பெயர் விதிகள் படிச்சிருப்பீங்க. இல்லை தேர்ச்சி என்ற சொல்லில பாருங்க, தேர்ச்சி என்ற சொல்லில வந்து பகு அதாவது இச்சி என்கின்ற ஆக்கப்பெயர் விகுதி வந்திருக்கு. இச்சி என்ற ஆக்கப்பெயர் விகுதி தேர் என்ற வினை சொல்லோட சேர்ந்து ஆக்கப்பெயரா தொழிற்படும். தேர் என்றது தேர், தேர்ச்சி என்ன ஒரு விஷயத்தில் தேர்ச்சி வர்றன்னு சொல்லுவோம், அதில் தேர்றது. அப்போ தேர் என்ற வினையோட இச்சி என்கின்ற ஆக்கப்பெயர் விதி சேர்ந்து தேர்ச்சி என்கின்ற ஆக்கப்பெயர் வந்திருக்கு. அப்போ பின்னர் வினையடியாக தேர்ன்றது வினையடி. இப்போ வினையடியாக அப்புறம் அந்த ஆக்கப்பெயர் முதலாவது கூட தான் சரி தேர்ச்சி. சரியா பிள்ளைகள்? மற்ற சமத்துவம் பெயரோட சேர்ந்து சமம் சகத்துவம், புத்தி சகசாலி, புவி சக இயல், ஆட்டம் சககாரம், மற்ற நான்கு விடைகள் வந்து பெயரும் ஆக்கப்பெயர் விகுதியும் சேர்ந்த ஆக்கப்பெயராக இருக்கு. பன்னிரெண்டாவது வினாவை பாருங்க. பின்வருவனவற்றுள் வேற்றுமை தொகை இடம்பெற்ற சொல். வேற்றுமை தொகை இடம்பெற்ற சொல்லு பிள்ளைகளை இலகுவாக, வேற்றுமை இலகுவான பகுதி இலகுவாக கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகளை. ஆடு கதிரை என்றது வினைத்தொகை. ஆடிய கதிரை, ஆடுகின்ற கதிரை, ஆடும் கதிரை. ரெண்டாவது வட்ட மேசை, வட்டமாகிய மேசை அல்லது வட்டமான மேசை என்று பண்பு தொகையாக வரும். அடுத்தது மூன்றாவுடைய பாருங்க, தென்னை மரம். தென்னை மரம், தென்னை மரம் என்ற விடையில பாருங்க பிள்ளைகளே, தென்னை இனது மரம் என்று நாங்கள் வேற்றுமை தொகையாக எடுத்துக்கொள்ளலாம். தென்னை இனது மரம் என்று வேற்றுமை தொகையாக முத்துப்பல் முத்து போன்ற பல்லண்டு வரும். முத்துப்பல் முத்து போன்ற பல் உவமை தொகையாக வரும். மலர் மாலை மலரும் மாலையும் என்ற மாதிரி உண்மை தொகையாக வரலாம். அப்போ இதில் வேற்றுமை தொகை இடம்பெற்ற சொல்லு வந்த பிள்ளைகளே, தென்னை மரம், தென்னை இனது மரம் என்ற மாதிரி வேற்றுமை உருவு வேற்று வரும். அது என்ற வேற்றுமை உருவு வேற்று வரக்கூடிய ஆக இருக்கு பிள்ளைகள். அப்ப வேற்றுமை தொகைய இடம்பெற்ற சொல் வந்து தென்னை மரம் பொருத்தமான. அடுத்த பதிமூன்றாவது வினா, பின்வருவனவற்றுள் அல்விகுதி பெற்றமைந்த தொழிற்பெயர். அல்விகுதி தொழிற்பெயர் வந்த பிள்ளைகளை அல் தல் அம் போன்ற விகுதிகளை பெற்றுவர். அல் தல் அம் போன்ற விகுதிகளை பெற்றுவர். இல்ல பாருங்க, உண்ணல் என்ற சொல்லில எப்படி வரும்? அதுல உண் சக அல். சரியா? உன் சக அல் என்று நாங்கள் பகுத்தெழுதலாம். அதில் வர அல் என்கின்ற விகுதி தொழிற்பெயர் விகுதி பிள்ளைகளே. அப்போ என்ன விட முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கு. பின்வற்றுள்ள அல் விகுதி பெற்றமைந்த தொழிற்பெயர் உன்னல். உன்னல் என்ற தொழிற்பெயர், அதில் அல் விகுதி தொழிற்பெயர் விகுதியாக வந்திருக்கு. மற்ற நான்கு சொல்லிலேயும்
தல் என்கின்ற விகுதி வந்திருக்கு பிள்ளைகளை, தானே இல்லை தல் என்கின்ற விகுதி வந்திருக்கு. இனி நாங்கள் 14வது வினாவுக்கு செல்லுவோம் பிள்ளைகளே. மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல, இங்கு விழுந்தவன் என்ற சொல், விழுந்தவன் என்கின்ற சொல்லு பிள்ளைகளே வினையால் அணையும் பெயர். விழுந்தவன், வந்தவன், போனவன், வந்தவர், விழுந்தானை, வந்தானை என்ன, அதாவது பேச்சொல் வேற்றுமை உருவை ஏற்று வரும் பிள்ளைகள். அது பேச்சொல் இல்லை, வினைச்சொல். வினை சொல் வேற்றுமை உருவை ஏற்று அது ஒரு பெயராக தொழிற்படைக்க நாங்கள் அதை நாங்கள் வினையாளனையும் பெயர் என்று சொல்றோம். இந்த வினையாளனையும் பெயர் பிள்ளைகளை செயல் செய்கிறவனையும் செயலையும் குறித்து நிற்கும். சரியா பிள்ளைகள், வினையாளனையும் பெயர் எப்படி வரும், அதாவது வினை வினையோடு வேற்றுமை உருவு சேர்ந்து வரையக்க உருவாகிற பெயர்கள்லாம் வினையாளனையும் பெயர்கள். அந்த வினையாளனையும் பெயர்கள் பிள்ளைகளே ஒரு செயலை செய்கிறவன ஒரு செயலையும் அந்த செயலை செய்கிற அந்த கர்த்தாவையும் குறித்து வருவதே வினையாளனையும் பெயர். ஒரு செயலையும் அந்த செயலை செய்கிற கர்த்தாவையும் குறித்து வார பெயர்கள்லாம் வினையாளனையும் பெயர்கள். அப்ப விழுந்தவன் என்று சொன்னால் அந்த விழுந்த செயலை செய்தவனும் அவன் தான், விழுந்தவனும் விழுந்தவனும் அந்த கர்த்தா தான். நல்லபடியா விழுந்தவன் என்றது பிள்ளைகளே வினையாளனையும் பெயராக வரும். சரியா மாணவர்களே, அப்ப 14வது வினாக்குரிய விடை பிள்ளைகளே 3வது விடை. 15வது கேள்விய பெற, நிபந்தனை வினையச்சம் இடம்பெற்ற வாக்கியம், நிபந்தனை வினையச்சம் இடம்பெற்ற வாக்கியம் என்று சொன்னா பிள்ளைகளே இந்த வினையச்சத்தோட இன் ஆல் போன்ற விகுதிகள் பெற்று வந்தா உருவாகிற எச்சம் தான் நிபந்தனை எச்சம் தான். அப்ப இருக்கோ குறித்திடு என்ற வினையச்சத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதோட இன் என்கின்ற விகுதியை நாங்கள் சேர்க்க குறித்திடின் அண்டு வரும் பிள்ளைகளை, என்ன வரும் குறித்திடின். சரியா, குறித்திடின். அதே மாதிரி ஆள் என்ற உருவை எடுத்து கொள்ளுங்க பிள்ளைகளே, செய்தது செய்தது சக ஆள் செய்ததால் செய்ததால். அப்ப இதுல இன் ஆள் என்கின்ற விகுதிகள் வந்து வினையச்சத்தோட சேர்ந்து வரைக்க நிபந்தனை வினையச்சம் உருவாகும். சரியா மாணவர்கள், திரும்ப சொல்றேன் பாருங்க, இன் ஆள் என்கின்ற விகுதிகள் வினையச்சத்தோட சேர்ந்து வரைக்க உருவாகிற எச்சங்களை தான் வினையச்ச, அதாவது நிபந்தனை வினையச்சம் என்று சொல்லுகின்றோம். குறித்திடு சகையின் குறித்திடின் என்று சொல்லியிருக்க அது நிபந்தனை வினையச்சம். செய்தது சகால் செய்ததால் என்று வரைக்க அது வந்து நிபந்தனை வினையச்சம். அப்ப இதுல விடைய பாருங்க பிள்ளைகளே, நிபந்தனை வினையச்சம் இடம்பெற்ற வாக்கியம் என்று சொன்னால் அதில் வரக்கூடியது பாருங்க, மழை பெய்தால் பயிர் நன்கு விளைந்தது, கடவுளின் நிழலால் நாங்கள் நலமாய் இருக்கின்றோம், அடுத்தது உண்ட உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள், உண்ட களைப்பால் உறங்கிவிட்டேன், கடுமையாக உழைத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். உழைத்து சகால் கடுமையாக உழைத்தால், சரியா பிள்ளை, கடுமையாக உழைத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற விடையில வார உழைத்தால் தான், அதுல வார எச்சத்தான், அதாவது உழைத்தால் தான் என்ற வார எச்சம் தான் அதுல நிபந்தனை எச்சமாக பிள்ளைகளே வரக்கூடியது. சரி, அதில் ஆள் என்கின்ற ஆள் என்கின்ற உருவு வந்து அங்க உழைத்து என்கின்ற அந்த எச்சத்தோட வந்து உழைத்ததால் என்று வரைக்காது நிபந்தனை எச்சமாக வரக்கூடியது. பிள்ளைகள், இனி நாங்கள் 16வது வினா பார்ப்போம். முற்றுமை இடம்பெற்ற வாக்கியம், முற்றுமை என்று சொன்னா பிள்ளைகளை, அதாவது உம் என்கின்ற இணைப்பிடை சொல் இடை சொல் முற்றுப்பொருள்ல வந்தா அதுதான் முற்றுமை. சரியா பிள்ளைகளை, உம் என்கின்ற இணைப்பிடை சொல் இடை சொல் முற்றுப்பொருள்ல வந்தா அதை நாங்கள் முற்றுமை என்று சொல்லுகின்றோம். இதுல பாருங்க, கண்ணரும் வந்தான், கமாலும் வரவில்லை, எவரும் வரவில்லை, எல்லோரும் வரவில்லை, வந்தாலும் வருவார்கள். இப்போ கண்ணனும் வந்தான் என்று சொன்னால் அது எச்சமாக இருக்கு.
இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள் என்ற மாதிரி. ஆனால் இதில் பாருங்க, இவரும் வரவில்லை, இவரும் வரவில்லைன்னா அங்கே பொருள் முற்றா முடிஞ்சது. இவருமே வரையிலண்டு நாங்கள் கருத்தை முழுமையாக உம்மன்கின்ற இணைப்பிட சொல்லால் முடிக்கிறோம். அங்கே உம்மன்கின்ற இணைப்பிட சொல் வந்து பொருள் முற்று பெரு. அப்போ இவரும் வரவில்லை என்கின்ற உதாரணத்தில் வார உம்முனைப்பிட சொல்லாம் பிள்ளைகளே முற்றுமை இடம் பெற்ற வாக்கியமாக இருக்கு. பதினேழாவது கிளிய பாருங்க, எனக்கு நல்ல பசி. இது என்ன வகையான தொடர்ன்ற மாதிரி கேட்கிறாங்க பாருங்க பிள்ளைகளே. எனக்கு நல்ல பசி. வினை தொக்கிய வாக்கியம், அழுவாய் தொக்கிய வாக்கியம், பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், இது பொருத்தமானது இல்லை. எனக்கு பாருங்க, எனக்கு நல்ல பசி ஏற்பட்டது, எனக்கு நல்ல பசியாக இருக்கிறது என்று வரைக்க, எனக்கு நல்ல பசி ஏற்பட்டது. அங்கே ஏற்பட்டது என்ற வினை முற்று வந்த பிள்ளைகளை, வினை அங்கே மறைஞ்சு வருகிறது, தொக்கி வருகிறது. அப்போ வினை சொல் மறைந்து வந்தால், தொக்கி வந்தால், அதனை நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், வினை தொக்கிய வாக்கியம் என்று சொல்லுகின்றோம். அப்போ எனக்கு நல்ல பசி ஏற்பட்டது, எனக்கு நல்ல பசி உண்டானது, எனக்கு நல்ல பசியாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே வினை சொற்கள் என்ன செய்தேன்னு சொன்னால், எனக்கு நல்ல பசி என்று சொல்லி அங்கே வினை சொல் வந்து தொக்கி மறைஞ்சு நிற்கிறபடியா அதை நாங்கள் வினை தொக்கிய வாக்கியம்னு சொல்லுகின்றோம். சரியா மாணவர்களே, பதினேழாவதுக்கு முதலாவது விட பொருத்தமானது. பதினெட்டாவது வழிய பாருங்க, பின்வருவனவற்றுள் அகராதி ஒழுங்கில் அமையாத சொற்தொகுதி. அதாவது அகராதி ஒழுங்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கள், சின்ன வகுப்பிலேயே காப்புதா சாதாரண தரத்திலேயே பிள்ளைகள் படிச்சிருப்பீங்கள். இந்த வல்லினமைகள் கசடதாபுர கஞ்சன ஜெரல வளல இக்குங் இஞ்சி என்ற மாதிரி அந்த ஒரு ஒழுங்கு முறை இருக்கு. மெய் எழுத்துக்கள்னு ஒழுங்கு முறை இருக்கு. அப்போ மெய் எழுத்துக்கள் இந்த ஒழுங்குமுறைப்படி மேலே இருந்து கீழே பாருங்க, அதே மாதிரி இப்படி இடம் இருந்து விளம்பாங்க. இப்போ காணா முதலாவது இக்கண்ணான்னு எடுத்துக்கொண்டா இக்கண்ணா, இக்கண்ணா கிடந்தா காணா, காவண்ணா, கீனா, கீயண்ணா, கூணா, கூவண்ணான்னு வரும். சரியானே, இங்கண்ண அதே மாதிரி இங்கண்ணா இஞ்சண்ணான்னு சொல்லி ஒரு மெய்யுக்கும் அப்படி அடுத்தடுத்து இடம் இருந்து விளம்பம் பார்க்கணும். மேலே இருந்து கீழையும் அகராதி ஒழுங்கு முறையில் நீங்கள் சொல்லி பாருங்க பிள்ளைகளே, எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா உங்களுக்கு அகராதி ஒழுங்கில் அமையக்கூடிய சொற்கள், அமையாத சொற்கள் வரும். அந்த வகையில் இதில் பொருத்தமான விட பிள்ளைகளே, மனம் அந்த முதலாவது எழுத்தை முதல்ல பார்க்கணும். முதலாவது எழுத்து சரியான ஒழுங்கில் இருந்தால் ரெண்டாவது எழுத்தை பாருங்க. முதல் ரெண்டு எழுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கு. முதலெழுத்து ஒழுங்காக இருக்குமா இருந்தால் ரெண்டாவது எழுத்தை பாருங்க. ரெண்டாவது எழுத்தும் இதில் இதே என்ன ஒழுங்கு முறை அகராதி ஒழுங்கு மாறலாம். வந்த வகையில் பிள்ளைகள் இதில் அகராதி ஒழுங்கில் அமையாத சொத்தொகுதி யாக வரக்கூடிய பிள்ளைகளை இலக்கம், இலாவகம், இல்லம், இலிங்கம், ஈசல் நாலாவது விடைதான் வரக்கூடியது. ஈனா 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 ஈயன்னாண்டு வந்தாலும் ரெண்டாவது எழுத்துல லானா லாவண்ணா இல்லன்னாண்டு வந்திருக்கு, அப்படி வராது. இல்லன்னா லானா லாவண்ணாண்டு தான் வரும். இல்லன்னா லானா லாவண்ணாண்டு ரெண்டாவது எழுத்து பிள்ளைகளை அகராதி ஒழுங்குல வரையில் அப்படியே நான்காவது விட பொருத்தமானதாக இருக்கும். சரியா பிள்ளைகளே, அடுத்த பத்தொன்பதாவது வினா பாப்பம், அழகும் அறிவும் அடக்கமும் நிறைந்த அந்த பையன் மேற்படி தொடர். அழகும் அறிவும் அடக்கம் நிறைந்த அந்த பையன், இதுல என்ன தொடர் இருக்குன்னு சொன்னா, தொடர்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க பிள்ளைகள், நான்கு வகையான தொடர், பெயர் தொடர், வினை தொடர், பெயரடை தொடர், வினையடை தொடர். இதுல பாருங்க, அழகும் அறிவும் அடக்கம் நிறைந்த அந்த பையன், அதுல இந்த தொடர்ல பிள்ளைகளே தலைமை உறுப்பு பையன் என்கின்ற பெயர் சொல் ஞாபகத்துக்கு, தலைமை உறுப்பு பையன் என்கின்ற ஒரு பெயர் சொல்ல தலைமை உறுப்பாக கொண்டுதான் அந்த தொடர் இருக்கு. அழகும் அறிவும் அடக்கமும் நிறைந்த அந்த பையன், பையன் என்கின்ற பெயர் சொல்ல தலைமை உறுப்பாக கொண்டபடியா அந்த நீண்ட தொடரை நாங்கள் பெயர் தொடர் என்று அங்க சொல்லலாம். சரி, அப்படி அதை பெயர் தொடரா மட்டும் சரி. இருபதாவது கிளியை பாருங்க, எதிர்கால வினை முற்று வளமை பொருளில் உணர்த்தும் வாக்கியம். வினை முற்று வந்து எதிர்காலத்துக்குரியதாக இருக்கும், அது வந்து வளமையாக செய்கிற ஒரு செயலை குறிக்கிறதாக இருக்கும். நான் நாளை இந்நேரம் ஊருக்கு போய் கொண்டிருப்பேன் என்றது வளமையான செயல் இல்லை, அது கொண்டிருப்பேன் என்று எதிர்காலத்தில் வந்தாலும் ஆனால் வளமையான செயலாக அது கருதப்படாது. பாடசாலை விட்டு நாங்கள் தினமும் விளையாடுவோம், தினமும் என்று சொல்லிக்க நாங்கள் வளமையாக செய்த செயல். பாடசாலை விட்டதும் நாங்கள் தினமும் விளையாடுவோம் என்று எதிர்கால வினைமுற்று வந்தோட தினமும் என்கின்ற அந்த சொல்லு வந்து வளமை பொருள தொழிற்படுது பிள்ளைகளே. அப்போ எதிர்கால வினைமுற்று வளமை பொருளை உணர்த்தும் வாக்கியமாக வரக்கூடிய இரண்டாவது விடைதான் பிள்ளைகளே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சரியா மாணவர்களே, இன்றைய இந்த நேரலை வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் பிள்ளைகளே.
இந்த சரியான விடையின் கீழ் கோடுடுக உங்களுக்கு மிக ஒரு முக்கியமான பகுதி. இலகுவாக நீங்கள் புள்ளிகளை பெறக்கூடிய பகுதி பிள்ளைகளே, இலக்கண பகுதியை நன்றாக நீங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொண்டால் இந்த பகுதிக்குள்ள 20 கேள்விக்கு நீங்கள் முழுமையான புள்ளிகளை பெற முடியும். சரியா, ரெண்டபடியாக இந்த பகுதியை நீங்கள் சரியாக படித்துக்கொள்ளுங்க பிள்ளைகளே. மீண்டும் ஒரு நேரலை வாயிலாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் என்றும் உங்கள் தமிழாசான் பிரதீப்.